Parvathy, powered by Pomis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real number one paint. ஆதியே வந்துட்டா. வாங்க. எப்போ வந்தீங்க? ஈவினிங் வந்த ஆதி. ஆ. நீ எப்படி இருக்க? ஆ, நல்லா இருக்கேன். சரி. நீங்க பேசிட்டு இருங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தறேன். ஆ. ஆதி. ஒரு நிமிஷம் இரு. என்ன சித்தி? உன் கல்யாண விஷயமா தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். நீ இருந்தா நல்லா இருக்கும்ல, அதனாலதான். சித்தி சொல்றது உண்மையா? ஆமா ஆதி, தாட்சாயினி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி சில சம்பந்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. சில பொண்ணுங்களோட போட்டோஸையும் கொண்டு வந்திருக்காங்க. நான் காட்டின பொண்ணுங்க போட்டோஸ்ல ஒரு பொண்ணை உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காதி. இந்த பொண்ணுங்க போட்டோஸை நீயும் பாரு, உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஆதி, வாங்கி பாரு. போட்டோ வாங்கி பாரு. எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அகிலா செலக்ட் பண்ண பொண்ண நீ செலக்ட் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ண நீ செலக்ட் பண்ண. ஆமா ஆதி, உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நீயே செலக்ட் பண்ணு. டேக் த போட்டோகிராஃப்ஸ், வாங்கி பாரு. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, என் மனசுல இருக்கிற பொண்ணு பார்வதி தான்மா. ஆனா பார்வதி போட்டோ இதுல நிச்சயமா இருக்காது. அப்போ என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு இதுல இருந்து எப்படிமா நான் செலக்ட் பண்றது? பாராதி, அம்மா பேரை சொல்லி போட்டோவை காட்டினா வேற பொண்ணு செலக்ட் பண்ணிடுவானா? பார்க்கலாம். என்ன ஆதி இப்படி பாக்குற? எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு? பார்க்கலாம்க்கா. நீங்க செலக்ட் பண்ண பொண்ணையே ஆதியும் செலக்ட் பண்றானு? ஏன் ஆதி இவ்வளவு யோசிக்கிற? ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லு. அம்மா, I'm sorry மா, எனக்கு எந்த பொண்ணும் பிடிக்கல. அப்படி போடு. வெரி குட் ஆதி, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்காக தாட்சாயணி கொண்டு வந்த சம்பந்தம் நம்ம அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏத்த இடமா இருக்கலாம். ஆனா இந்த போட்டோல இருக்கிற ஒரு பொண்ண கூட எனக்கு பிடிக்கல. இதுல இருந்து ஒரு பொண்ணு கூட உனக்கு பொருத்தமான ஜோடியா எனக்கு படல. எதுக்கும் பொண்ணுங்க போட்டோவை காட்டுவோம். உன் மனசுக்கு எந்த பொண்ணையாவது பிடிச்சிருக்கான்னு கேப்போன்னு ஐஸ்வர்யாவோட அம்மா தான் சொன்னாங்க. ஆமாமா, அப்ப கூட அக்கா சொன்னாங்க என் மனசுக்கு பிடிக்கலனா என் பையனுக்கும் எதுவுமே பிடிக்காதுன்னு. இருந்தாலும் தாட்சாயணி தான் ஒரு தடவை போட்டோ எல்லாம் காமிச்சு கேட்டு பார்க்கலான்னு சொன்னாங்க. அக்கா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. உங்க அம்மாவுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ என்ன பண்றேன்னு பாக்கலான்னு தான் சும்மாவாச்சும் அம்மாவுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா உனக்கும் உங்க அம்மா மாதிரியே ஒரு பொண்ணையும் பிடிக்கலப்பா. தாட்சாயணி, இப்பவாவது என் ஆதிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? என் மனசுக்கு பிடிக்காத எதுவும் என் ஆதிக்கும் பிடிக்காது. இந்த அகிலாண்டேஸ்வரியோட மனசாட்சி தான் என் மகன் ஆதித்யா.
ஆதி போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா சாப்பிடலாம். ஓகேம்மா. என்னங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்லங்க, இந்த ஆதி அம்மாவுக்காக ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான், அதை வச்சு பெருசாக பிரச்சனை வரும்னு பார்த்தா இப்படி சொல்லி எல்லாமே புஸ்வானமாக போச்சே. இப்போ என்ன பண்ணுறது? சரி பார்த்துக்கலாம். ஹாய் ஆதி. ஏய் என்னடா, ஏன் இவ்வளோ லேட்டு? என்னது லேட்டா? நீ ஃபோன் பண்ண அடுத்து 10 நிமிஷத்தில் நான் வந்து நிற்கிறேன், இதுக்கே லேட்டு நான் இப்படி? ஆமாம், எதுக்கு உடனே கிளம்பியவான்னு ஃபோன் பண்ண? இது முக்கியமான விஷயமா? ஆமாம், முக்கியமான விஷயம்தான். என்ன விஷயம் ஆதி? இது முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இருக்கா? என்ன விஷயமா இருக்கும்? இதுவாக இருந்தா என்ன, நாம கேட்டுப்போம். என்ன அது யோசிக்கிற? என்கிட்ட சொல்லணும் தானே ஃபோன் பண்ணி வர சொன்னேன், அப்புறம் ஏன் சொல்ல தயங்குற? தயங்காம சொல்லு. ஷியாம ஃபோன் பண்ணி வர சொன்னானா, அப்புறம் ஏன் சொல்லாம தயங்கிட்டு இருக்கா? அப்படி என்ன விஷயமா இருக்கும்? அது இத்தனை நாள் நமக்குள்ள நடந்துட்டு இருந்த விவாதத்துக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. என்ன சொல்றாதி? என் மனசுக்குள்ள மேல இருக்கிறது அபிமானமா காதலான்னு நமக்குள்ள அப்பப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும்ல, இன்னைக்கு அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. என்னவா இருக்கும்? நீ சொன்னது கரெக்ட் தான் ஷாம், என் மனசுக்குள்ள இருக்கிறது காதல் தான். மனசுக்குள்ள காதலா? இவன் காதலிக்கிற அந்த பொண்ணு யாரா இருக்கும்? ஐயோ, என் பிபி ஏறுது, சொல்லி தொலைடா சீக்கிரம். ஹரிஷர். ஆமா ஷா, நான் அவளை விட்டு விலைக்கு போலாம் தான் நினைச்சேன், ஆனா அவளுக்கு ஒரு பிரச்சனை, அவளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது என்னைய அறியாம நான் அவளை தேடி போயிடுறேன். இது எப்படி நடக்குது இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே புரியல. என் குழப்பத்துக்கு ஒரு விடை தேடி நான் கோயிலுக்கு போயிருந்தேன், அங்க பார்வதி மேல உள்ளது அபிமானம் இல்லை காதல் தானா? நான் இப்போ உன்னை தேடி வந்த மாதிரி பார்வதி இப்போ இங்க வரணும். பெரியய்யா, அந்த சமையல்காரிய ஆதி லவ் பண்றானா? அப்போ நான் சந்தேகப்பட்டது. பார்வதி விஷயத்துல நீ இவ்வளவு சீக்கிரம் நல்ல முடிவு எடுப்பேன்னு நான் எதிரே பார்க்கலாதி. கங்க்ராச்சுலேஷன், ஐ எம் சோ ஹாப்பி. இதை பார், உன் மனசுக்குள்ள இருந்த காதல் வெளிவரதுக்கு லேட்டான மாதிரி பார்வதி கிட்ட உன் காதலை சொல்ல லேட் பண்ணிடாத, உடனே போய் சொல்லிடு. காலையில் நான் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து அது வேணுமா பெரியயா, இது வேணுமா பெரியயான்னு கேட்குற பார்வதி கிட்ட உன் காதல் தான் வேணும்னு நான் எப்படி கேட்குறது ஷாம்? ஆதி, காதலுக்கு முதல் எதிரியே இந்த தயக்கம்தான். இதயம் படத்தில் வர முரளி மாதிரி உன் காதலை வெளியே சொல்லாமல் மனசுலேயே மறைச்சி வச்சுருந்த அது ஆபத்து தான். அதனால் உடனே உன் லவ்வை பார்வதிகிட்ட சொல்லிவிடு. என் காதலை ஏற்றுக்க பார்வதி தயங்குவாளோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு ஷாம். உன்னை மனசுல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பார்வதி நீ சொன்னவுன்னா ஓகேன்னு சொல்லிடுவா. ஏன் சந்தோஷத்துல இந்த மாடியில இருந்து குதிக்க சொன்னா கூட குதிச்சிருவா மூதேவி. ஆதி, உனக்கு அந்த டவுட்டே வேண்டாம். நிச்சயம் பார்வதி உன் காதலை சந்தோஷமா ஏத்துப்பா. அதனால் நீ காலம் கடத்தாம பார்வதிட்ட உன் லவ்வை சொல்லிடு. ஆதி, பார்வதி கிட்ட லவ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் அகிலா கிட்ட போய் சொல்லணும். இப்போ
இப்ப நான் போய் சொன்னேன்னா நான் அவன் மேல இருக்க கோவத்துல சொல்றேன்னு இந்த அக்கிலா என்ன திட்டுவா லூசு. இந்த ஆதிய ஃபாலோ பண்ணி இவன் அந்த சமையல்காரி கிட்ட லவ் சொல்லும் போது வீடியோ எடுத்து அந்த ஆதாரத்தோட அக்கில முன்னாடி போய் நிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஆதி, இன்னைக்கே பார்வதிட்ட லவ் சொல்ற ஓகேவா? சொல்றேன், இப்பவே சொல்றேன். வா வா வா. மனசுக்குள்ள காதல் வந்துட்டா கோட்டம் கூட குயில் மாதிரி தான் தெரியும் போல இருக்கு. காதலியா சொல்ல வந்திருக்க, சொல்லு சொல்லு. அத சரியா என் போன்ல படம் பிடிச்சி அந்த அக்கிலா கிட்ட போட்டு காட்டுறேன், அப்ப தெரியும் உங்க சேதி எல்லாம். சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான். நானும் ரெடி ஆகுறேன், சொல்லுடா சொல்லு. சொல்லுங்க பெரியயா. அது வந்து பார்வதி. அது வந்து பார்வதி. என்ன பெரிய யோசிக்கிறீங்க சொல்லுங்க, என்ன வேணும்னு சொல்லு சொல்லு சொல்லு.
இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம. அது வந்து சொல்லுங்க பெரியயா. இல்ல அது வந்து ஓகே பார்வதி, அது வந்து நான் அக்கா. குட் மார்னிங் பெரியயா. குட் மார்னிங் அக்கா. இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட். சரி ஒரு நிமிஷம் இருடா பெரியயா, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு புதினா டீ வேணும். எதுக்கா பெரியயா நீங்க இவ்வளவு தயங்குனீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி தயங்கி நான் பார்த்ததே இல்ல. சரி நான் புதினா டீ தானே, நான் எடுத்துட்டு வரேன். வாட கணேசா. இவ ஒருத்தி இவள நேரம் கலத்தியாம போன் பண்ணிட்டு. ஹலோ ஹலோ ஆண்டி, என்ன நீங்க போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? நந்தினி. என்ன நந்தினி, நான் தான் கட் பண்ணிட்டு இருக்கல, நீ ஏன் திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டு இருக்க? என்ன ஆண்டி சொல்றீங்க? என்னத்த சொல்றது, இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நாம என்ன நினைச்சோம், அந்த சமையல்காரி தானே ஆதிய லவ் பண்றான்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப கதையே தலைகீழ இருக்கு. ஆதி அந்த சமையல்காரி கிட்ட லவ் சொல்ல போறான். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆதி அவனோட லவ் அந்த சமையல்கார கிட்ட சொல்லும்போது அதை எப்படியாச்சும் வீடியோ எடுத்து அகிலா கிட்ட போட்டு காமிச்சு இவங்க ரெண்டு பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ போன் பண்ணிக்கிட்டே இருக்க. சரி சரி, நீ இப்போதைக்கு போனை வச்சிரு, நான் அப்புறமா வந்து உனக்கு போன் பண்றேன். புரிஞ்சுதா? அங்க வேற என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வே 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 வே, நீ போன் வை. ஆண்டி ஆண்டி ஆண்டி. ஐயோ என்னாச்சு தெரியலையே. பெரியயா இந்தாங்க புதினா டீ. தேங்க்ஸ் பார்வதி. தேங்க்ஸா? எதுக்கு தேங்க்ஸ்? இவ அவகிட்ட லவ் சொல்லிட்டானா? அவ அதுக்கு ஓகேன்னு சொன்னாளா? ஐயோ என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு புரியலையே. நீங்க கேட்டத கொடுக்க வேண்டியது என்னோட கடமை பெரியயா. இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்றீங்க? தெரியலையே. இவங்கள எல்லாம் இவளால வந்தது. நேரம் கிட்ட நேரத்துல போன் பண்ணிக்கிட்டு. சமையல்காரி முகத்துல சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. ஆதி லவ் சொல்லிட்டானா? அதுக்கு இவ்வளவு ஓகே சொல்லிட்டாலோ, அத்தா சந்தோஷமா இருக்காளா? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே.
எல்லாம் இந்த நந்தினியோட ஃபோன் பண்ணி இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் கரெக்ட். இத வரண்டி வர. அக்கா ஒன்றும் இல்லை, வருஷா வருஷம் அப்பா பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வீட்டில் இருக்கவங்க என்ன கேட்டாலும் உடனே நிறைவேற்றி வைப்பீங்கல்ல, இன்னைக்கு என்ன வேணுமோ கேளு. ஐஸ்வர்யா, அருண் எல்லாரும் வாங்க, அக்கா என்ன வேணும்னு கேட்டாங்க, வாங்க சீக்கிரம் வாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. டேய் ஆதி, நல்ல சந்தர்ப்பம், நல்ல விட்றாத, தைரியமா போ, சொல்லு போ. என்ன வேணும் ஆதி? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. உனக்காக அம்மா என்ன வேணாலும் செய்வேன்.